மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இன்னாவுட் சினிமா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெப்படத்தோட ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரைலர் லான்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஈவெண்ட்டில் வந்து நட்டி நட்ராஜன், ரேகா நாயர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜாலாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை பற்றி என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா காதலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுக்கு ரேகாவை அழைக்க தற்காலத்தில் பயனில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சனால வேலன் சார் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரில. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுது, உள்ளுக்குள்ளே மூணு பெண்கள் இருக்காங்க, ஒத்த ஆள் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நட்டி சார், செம வேட்டையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஆங்கிள்னு பத்திரிக்கை இருக்குது சார், அவங்க எழுதிருவாங்க பாருங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு. நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைட்டில். ஸோ பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். பறைய கிளப்புங்க. ஹீரோயின் வரலன்னு வருத்தப்படாதீங்க சார், அப்போ தான் படமும் ஹிட் ஆகும், ஹீரோயினும் பெரிய ஆள் ஆவாங்க. அதனால் உங்களுடைய பேரில் முனி இருக்கிறதுனால எந்த காத்து கருப்பும் அண்ட போகிறதில்ல, படம் சூப்பர் ஹிட்டு தான். ஸோ தைரியமாக இருங்க. ராஜன் சார் இருக்காரு கண்டன் கொடுக்கறதுக்கு. நட்டி சார் வந்து ஒரு முழு நேர ஞானியாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஒரு டீ டம்ளரோடு உட்காந்திங்கன்னா நம்மளை ஓஷோக்கும் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போவார். ஏன்னா நானும் அவர் நிறைய பேசியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். சிரிக்கிறத பார்த்தா வேறு கண்டன்ட் இல்லைங்க, உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ஞான நிலை அடைந்தவர். அது பழகும்போது தெரியும். வெளியிலேருந்து எப்படி பார்க்குறீங்க, என்ன கோணத்தில் பார்க்குறீங்கன்னு தெரியாது. எல்லாரும் எல்லா படத்துக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்போ பேசுவாங்க. ஆனால் ஒரு புதிய இயக்குனர், புதிய பாடலாசிரியர், புதிய இசையமைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக மனநிலை ரீதியாக எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது. அந்த வகையில் நான் தொடர்ந்து நட்டி சாரை 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்றைக்கும் அவரோட நெருங்கிய நட்பு வட்டத்தோடு தான் இருக்கேன். அவர் வாய்ப்புகள் அள்ளி அள்ளி எல்லோருக்கும் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கார், அப்போ இருந்து இப்போவும் அப்படியே இருக்கார். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் போதை, பெண்கள், சமூக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. காலங்காலமாக இந்த பூமி தோன்றியதிலிருந்து ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு போதை, நமக்கெல்லாம் சினிமா போதையைப் போல் இந்த உலகம் எதை, அது சமீபத்தில் கூட ஐயா வைரமுத்து அவர்கள் சொன்னார், நஞ்சுவும் அமுதமும் சரியென்ற விகிதத்தில் எடுத்தால் அது விஷமல்ல, இது இரண்டும் சரிசமமின்றி எடுக்க போனால் அது விஷம். அதுதான், எதுவாக இருந்தாலும் அப்படி தான். இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன்னா திரும்ப அதை குடிக்கிறவங்க, அதை அடிக்கிறவங்க, அதை கொண்டாடுறவங்க எதிர்த்து போராட்டம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை. ஹரி தான் வந்து என்னை அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே இருந்திருக்காரு. அவர் தொடர்ந்து அவருடைய சமூக புரட்சியான குறும்படங்கள், திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து சமுதாயத்திற்காகவே போராடி படம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். அவர் ரெஃபர் பண்ணதுனாலையும், வித்தியாசமான கதை கோணத்தில் இருக்கிறதுனாலையும் கையில் ரத்தம் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த படமும் மிகச்சிறந்த நல்ல ஒரு படமாக இருக்கும். தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். வேலன் சார் வந்து கோயம்பேடில் காய்கறிகளை விதைப்பதைப் போல இங்கே பணத்தை விரயம் செய்திருக்கிறார். நீங்கள் தான் அதை விவசாயிக்கு விற்பனை தான் முக்கியம், விற்பனை செய்து கொடுங்கள். கார்த்திக் சார், லவ் யூ. ஏன்னா நாங்கள் நிறைய பேரை காதலிக்கிறக்கு உங்களுடைய இசையும் உங்களுடைய வார்த்தைகளும் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு இசை காதலி அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை உங்களுக்கு மிக பொருத்தமானது. டார்லிங்க்கு சூப்பர் கலக்குங்க. ஹீரோயின்ஸ் அண்ட் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நட்டி சார் கூட இன்னொரு ஆம்பளை சிங்கம் நடிச்சிருக்குன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு பார்த்த ஒரு ஆண் மகன், ஆஹா வா வாட் ஆங்கரிங் அப்படின்லாம் தோணின ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு எல்லாருமே சீக்கிரம் ஒரு ஸ்பாட்லைட்டில் வந்து லைட்டிங் வாங்கிட முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். சந்திக்காத இயக்குநர்கள் கிடையாது, சந்திக்காத தயாரிப்பாளர்கள் கிடையாது, சந்திக்காத நடிகர்கள் கிடையாது.
ஆனால் அவர் நடக்கக்கூடிய பாதைகள் ஏதோ முட்கள் இன்னும் மிதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல வெல்வெட்டு மெத்தை சீக்கிரம் உங்களுக்கும் வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு லைட் மேன் அண்ணனாக இருந்து சாப்பாடு போட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்தடுத்து பெரிய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதற்கு நம்பி தயாரிப்பு செய்து என்னையும் அழைத்து இங்கே பெருமை சேர்த்த வேலன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் நன்றியும். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மேடலுக்கு பெரியவங்க ராஜன் சார், தனஞ்செயன் சார், ஆரோக்யகுமார் சார், ரேகாஜி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் மேக்ஸிமம் இதில் வந்து நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அருண் ஃபஸ்ட்டு நான் வந்து முனிவேலன் சார் ப்ரொடியூசரை பற்றி சொல்லிடுறேன். சொன்னது சொன்ன டயத்தில் சொன்ன நிமிஷத்தில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். எல்லாருக்கும் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட பேமெண்ட் இப்போ கொடுக்கறது கஷ்டமான அவர் அவர் நிறைவேற்றினவர் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அப்புறமா வந்து எங்கள் பிஆர்ஓ செல்வகுமார் சார், ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவர் பிஆர்ஓவாக இருந்தவர், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற ஒரு விஷயம். காலையில் 7 மணிக்கு அசம்பிள் ஆனோன்னா 6:30 ஃபாலோ பண்ணி நைட்டு பேக்கப் ஆகி போகிற வரைக்கும், அதே நேரத்தில் வந்து அந்த எல்லாருக்கும் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் ரைட் ஃப்ரம் நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து லேபர்ஸ் வரைக்கும் என்னென்ன போகணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக டைமுக்கு பண்ணார். அந்த மாதிரியான ஒரு பெரிய சப்போர்ட் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. பணத்தை வந்து யோசிக்காமல் செலவு பண்ண அந்த டீமில், இந்த டீம் ஒரு முக்கியமான ஒரு டீம். அதுக்கப்புறமா வந்து ஹாரூன் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட் டே வந்து எங்கிட்ட சொல்லும்போது ஒரு 1/2 hour இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணார். கதையாக ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணுங்கன்னு கேட்டேன். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலனாரு. ஐயோ. அப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களான்னு, இல்லை எதுவுமே பண்ணலன்னாரு. அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க பண்ணலான்னு ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இவருக்கு வேலை தெரியும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸும் கூட. நம்ம கார்த்திக் ராஜா சார், இந்த படத்தை நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் மியூட் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் பேக்ரவுண்டில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம். ஸோ அவ்வளவு தெளிவான ஒரு விஷயம். தேங்க்ஸ் டு கிறிஸ்டபர். கிறிஸ்டபர் வந்து பிரில்லியன் சினிமாட்டோகிராஃபி. அந்த 20 அடிக்குள்ளே பண்ணுறங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை காமிக்கிறது, அண்ட் அட் த சேம் டைம் நல்லா லைட்டிங் பண்ணும் அந்த அது ப்ரொஜெக்ட் ஆகணும். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க பண்ண ஒர்க்கு, அண்ட் மறக்கவே முடியாது இவங்களெல்லாம். அந்த ஒரு 40 நாள் வந்து எனக்கு சந்தோஷமான நாளாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது வந்து என் கூட நடித்த ஷில்பா, சுபப்ரியா, சாஷ்வி, அண்ட் அனன்யா, அண்ட் பார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து முரளி, நான் எப்படி சொல்கிறது, அது ஒரு ஷூட்டிங் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு டூரில் போயிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை எடுத்துகிட்டு செய்வோமே அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு டீமாக இருந்தாங்க. அண்டு என்ன ஒரு ஜேர்னி, இந்த ஜேர்னி நல்லாயிருக்கும். இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெப் வலை. நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் வந்து சில விஷயங்களை போகிறோம், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சில விஷயத்துக்குள்ளே போகிறோம். அது ஒரு ஒன் வே டிராஃபிக், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் நீங்கள் என்னென்ன பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலிங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு படம். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் தமிழுக்கு அடிமை. யூஸ்வலாக அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் பாம்பேயில் இந்த ஃப்ளைட்டில் வந்தேன். ஐ குவன்ட் ஸ்பீக் தமிழ் யூ சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி தான் பேச போகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஃப்ராங்கா அவங்க பேசின தமிழுக்கு பெரிய நமஸ்காரம். இங்கே அமேசிங்காக பேசுனீங்க, ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ மூவிலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜீனியஸாக, ஜீனியஸ் இன் த மேக்கிங். அவங்க நெக்ஸ்ட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க அழகாக, மிக அழகாக பேசினார்கள். இங்கே ரேகா மேடம் வணக்கம். அவங்க பக்கத்தில் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நட்டி சார், அவர் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாளைன்னு 1 படம் பண்ணியிருக்கேன். அவ அதாவது வந்து அவங்க கம்போசிங் பாம்பேயில் நடந்தது. அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டார். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி கம்போசிங்கில் போய் உட்கார்றதுலேருந்து கிளம்பி வர எல்லா டியூனையும் போட்டு வர்றது வரைக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு எங்களை வந்து ஆனர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இங்கே தனஞ்சயன் சார், அவர் எனக்கு ஒரு சின்ன ட்ராமாவுக்கு ஹெல்ப் பண்ணார், அதை மறக்கவே முடியாது. உதயகுமார் சார், அவரை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். வேலன் சார், அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். அதாவது வந்து ரொம்ப சிம்பிள்.
அவர் படம் வேலை நடந்துட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு காய்கறிலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், டிஃபால்ட்டாக வந்துடும். ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை இல்லை சார், வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவார் ஃப்ரீயாக, எந்த பணமும் வாங்காமல். இங்கே வந்திருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் இருக்கா அந்த வைப்பு. உண்மையிலே இது நடந்த விஷயம், ஸோ அதை இங்கே சொல்லி ஆகணும். சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எல்லா டைரக்டர்ஸுமே இப்போ வந்து கிராமத்துலேருந்து கற்றுக்காமல் வர டைரக்டரோ இல்லை இங்கே வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பண்ணிட்டு வர டைரக்டர்ஸும் இருக்காங்க, எல்லாருமே அவங்களோட விஷன்னு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக வந்து இப்படி தான் என் படம் இருக்கணும், இப்படி தான் என் நடிகர்கள் நடிக்கணும், இப்படி தான் மியூசிக் இருக்கணும், எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்டாக வருவாங்க. அதில் ரீசெண்டாக நான் வேலை செஞ்சது மிஷ்கின் சார், அந்த மாதிரி ப்ரீஃபிக்ஸ்டாக அவருக்கு தெரியும் என்ன வேணும், மியூசிக்லாம் என்ன வேணும், அந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அருண்னும் அந்த மாதிரி தான், அதாவது வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக லைக் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்ருக்கோம், நம்ம ஒருத்தர் கார் ஓட்டிகிட்ருக்காரு, ஆனால் பக்கத்தில் வந்து நம்மளோட ஒரு பெட்டர் டிரைவர் இருக்காருன்னா நம்ம ஓட்டுறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது ஏ அந்த பழம் பாரு, அங்கே ரைட் எடு, இங்கே லெஃப்ட் எடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்க நம்மளுக்கு சொல்கிறத விட பேசாமல் அவங்களையே ஓட்ட விட்டுட்டா பெட்டர். ஸோ இந்த படத்தில் அவரை தான் ஓட்ட விட்டேன் வண்டியை, ஏன்னா அவருக்கு டான்ஸ் தெரியும், டான்ஸ் கோரியோகிராஃபி தெரியும், மெமிக்ரி தெரியும், காமெடி ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவார். அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வேறு கதை சொன்னார், வேறு ஒரு ஹாரர் கதை, சூப்பர் கதை சொன்னார், ரொம்ப த்ரில்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஹாரர் படம் வந்து மியூசிக் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதில் வந்து என்னென்னா அவர் கதையை சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்து திடீர்னு சில இதனால அவர் மாற்றிட்டார், கதையை மாற்றிட்டு இந்த கதையை கொண்டு வந்தார். அந்த கதை என்னாச்சு, இல்லை சார் அதில் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அந்த கான்ட்ராக்டில் எனக்கு சைன் பண்ணும்போது எனக்கு அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் தெரியல, கம்போசிங்கில் உட்காடுறோம், கம்போசிங்கில் உட்காந்துட்டு கம்போசிங்கே நடக்காது, டியூனே பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது அவர் வந்து மிகப்பெரிய காமெடியன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னா மிகப்பெரிய காமெடியன்னா அதை வந்து கம்போசிங்கில் உட்காந்தா காமெடி அடிப்பார் அடிப்பார் அடிப்பார், ஜோக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பார், மிமிக்ரி செஞ்சு காமிப்பார், டான்ஸ் ஆடி காமிப்பார், மிமிக்ரிலாம் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவார். எம்ஜிஆர் சார்லேருந்து ஆரம்பித்து, எம்ஜிஆர் ஐயாலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் யோகி பாபு வரைக்கும் அவர் ஃபேண்டாஸ்டிக்காக மிமிக்ரி பண்ணுவார். அதை விட்டுறாதீங்க, அடுத்த மேடையில் அவர்கிட்டருந்து கேட்டி வாங்கிடுங்க நீங்கள், ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவார், சூப்பராக டான்ஸ் ஆடுவார். அண்ட் இவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவர் வந்து அவர் என்ன வேணுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து இந்த படத்தை செஞ்சுருக்காரு, அவரோட விஷன் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அவரை தான் மெயினாக மியூசிக்லேயுமே நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். சில படங்கள் தான், அதாவது 75% ஆஃப் மை மூவிஸ் என்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ மந்த்ரா வீரபாண்டியன் அவர்கள் வந்து என்னை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு, சார் இது உங்கள் படம் சார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. காம்ப்ளெக்ஸுங்கிற படம் அடுத்த மாதம் இது பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஃப்ரீயாகவும் விட்டுருவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து வெர்சட்டாலிட்டி வேணும்னா நம்ம வந்து ரெண்டு டைப்பும் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கணும், டைரக்டரோட விஷனும் ஹெல்ப் பண்ணணும், சேம் டைம் ஃப்ரீயாக விடும்போதே அதுலேயும் ஸ்கோர் பண்ணணும். அதாவது சார் என்ன பால் போட்டாலும் நீங்கள் அடிங்க சார், உனக்கு என்ன லொட்டு வைக்கிறியா இல்லாட்டி சிக்ஸர் அடிக்கிறியா எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற சில கேப்டன்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு எனக்கு இது தான் வேணும் அது தான். ஸோ அதை வந்து நான் பாராட்டுறேன், அந்த விஷனை நான் பாராட்டுறேன். ஸோ உங்கள் எல்லோருக்கும் நன்றி. வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. உதயகுமார் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் சொல்லிச்சு, அதாவது காமெடி சீன் சொன்னார் எங்களுக்கு சிரிப்பு வரல, அப்போ அப்புறம் மாற்றிட்டார் அந்த காமெடி சீன்லாம் சிரிப்பு வர மாதிரி. நன்றி, வணக்கம்.